ஸோ ஹலோ ரிவான் வெல்கம் டு தி லைஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் லைஃப் அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படி நான் மார்ச் தேர்ட்டினோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வித் மைண்ட் மேப் அண்ட் ஸ்ட்ராட்டிகே ஸோ நேர்த்தே நான் அதை சொல்லு நினச்சிட்டு இருந்தேன் லைக் தான் மறந்துட்டேன் என்னென்னா நம்ம ஆஃபீஸ் ஃபோன் கால்ஸ்க்கு மிஸ்டு கால்ஸ்லாம் இருந்தேன் டூ டேஸாக பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆர்ஆர்பி அதோட ரிசல்ட்ஸ் கிளர்க் ரிசல்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் வந்து பிஓ ரிசல்ட்ஸில் வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ்லாம் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க க்ளியர் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்காங்க நான் வந்து சரி இந்த ரெண்டு மூணு இந்த ஒன் வீக்காக வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அந்த கால்ஸில் எடுக்க முடியல அப்போ தான் தெரிஞ்சு அடாடா அடாடா இவ்வளோ பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ தான் ஒவ்வொருத்தருக்கிட்டே வந்து சரி சக்ஸஸ் ஸ்டோரி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கேன் ஸோ அவங்க ஒரு ஒரு சில டேஸ் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் எல்லாேருமே ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ போக டக்கு டக் டக்குன்னு நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து போட ஆரம்பிக்கலாம் எனக்கே ரொம்ப அடர் அடராக இவ்வளோ பேர் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ முதல்ல அந்த நல்ல மனசுக்கு ஃபஸ்ட்டு நன்றி ஸோ வந்து ஒரு கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணோம் நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லுவோம் அவங்களுக்கு நம்ம தெரிய வைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் சிஇடி போஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஐயோ ஐயோ இந்த ஆள் வேறு போஸ்ட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூஆர் ரைட் ஸோ ஆப்வியஸ்லி போன வருஷம் இந்த செப்டம்பர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நடக்கும்னு போட்டிருக்காங்க பட் பார்க்கலாம் என்னென்ன ப்ரொசீஸ் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ஸோ கெட் ரெடி ஃபார் எனி திங் சண்டைக்குன்னு வந்தாச்சு திடீர்னு ரவுண்டு மாற்றினா என்ன ரவுண்டு டிஃபிகல்ட்டி கொண்டு வந்தா என்ன உங்களுக்கு எப்படி புதுசோ உங்கள் ஆல் ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக எல்லாமே அது புதுசு தான் ஸோ அதனால் பயப்பட வேணாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன் ஹோல் ஆஸ்பரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ் எல்லாத்துக்குமே அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் ஃப்ரீயாகலாம் அது இல்லாமல் நம்ம கிளியர் பண்ணலாம் வந்து கிடையாது ஸோ எல்லாேருக்கும் புதுசுங்கம்போது எல்லோருமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ தான் ஸோ அந்த தைரியத்தோட ஜாலியாக இருங்க ஸோ லெட் ஸ்டார்ட் டுடேஸ் லைஃப் இன்றைக்கி ரொம்ப 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 குட்டி நியூஸ் தான் சண்டேவே குட்டி தான் அப்போ மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ எஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப குட்டி நியூஸ் நம்ம ஸ்ட்ரைட்டவே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நம்முடைய டெலிகிராம் சேனல்ஸ் இ ஃபண்ட்ஸ் சேனல் ஆஸ் வெல்ஸ் இஎஃபண்ட்ஸ் கமிஷன் பேரண்ட்ஸுன்ற டிஸ்கஷன் குரூப் ரெண்டு குரூப்லேயுமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் நம்முடைய கம்ப்யூட்டர் அவர்னஸ் இந்த இது இருக்குது பாருங்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஃப்சிஐ எஃப்சிஐக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்குது நான் வந்து அதை சொல்லுவேன் நினச்சிருக்கேன் எப்படியும் மறந்து மறந்து போயிடுது எஸ் மினி குட்டி வருஷன் அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸோட எபிசோட்ஸ் இருபது எபிசோட்ஸ் இருக்குது நான் தினமும் சொல்லிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் இன்னொரு முறை நான் விடவே விடவே மாட்டேன் எல்லாரும் பார்க்குற வரைக்கும் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன் அப்படின்னா உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிஜமாக ஆளுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப புரிஞ்சிருந்து ம இந்த இருபது எபிசோட் இது ஆர்டர் ரெக்வஸ்டில் ஆர்டர் நீங்கள் பார்த்திங்கிட்டீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகிடும் திஸ் இஸ் அன் ஆர்டர் அன்பு கட்டளை அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன மறக்காமல் பார்த்துருக்கேன் உண்மையிலே சொல்கிறேன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணிட்டமே ஒரு டுவெண்ட்டி அவர்ஸ் அப்படின்னு ஃபீலே பண்ண மாட்டேங்க ஓகே எஸ் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஆர்பிக்கான சாரி நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி கரண்ட் அஃபேர்ஸ் படில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் படில்ஸ் வந்து இப்போது நிறைய டெக்னிக்கல் சேஞ்சஸ் அண்ட் ஆர்என்டி ஒர்க்லாம் பண்ணி ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு லான்ச்சிங்க்காக பார்த்துட்ருக்கோம் ஸோ அது உங்களுக்கு சரியான டே வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஸோ ஆ ஆர்பி அட்டன்டன்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா டிகிரி ஹோல்டர்ஸ் கிடையாதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இது ஒரு ஒன் டபிள் ரூபீஸ் இருக்குது அதை விட முக்கியமாக நம்மளுடைய செல்லக்குட்டியான பேங்கிங் அவேர்னஸ் இன்றையோட ஆஃபர் முடியுது அதுவும் ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைம் போல் க்ளோஸ் பண்ணுவாங்க தயவு செஞ்சு இதுவும் ஒரு அன்பு கட்டளை தான் ஏன் இது இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா சும்மா ஏனோ ஆனது இல்லை பார்த்து பார்த்து ரசிச்சு ருசிச்சு லேட்டஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வேர்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இதை வந்து சும்மா எக்ஸாசரேட் பண்ணுறது அங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே ஒன்று பேசுகிறது நெவர் நீங்கள் வாங்கி படித்தவங்ககிட்ட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க எப்படி நல்லா இருந்துச்சா லேட்டஸ்ட்டாக இருந்துச்சா கான்செப்ட்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுதா ஈஸி இங்கிலீஷில் இந்த கசாமசா இங்கிலீஷில் இல்லை நம்ம தானே எழுதிருக்கோம் அப்போ எந்த லட்சம் தெரிஞ்சிருக்கும் மாதிரி இங்கிலீஷு ஸோ அந்த மாதிரி ஈஸி இங்கிலீஷில் கான்செப்ட்டை நல்லா அஸ்திவார ஆணிவேர் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஆக்சிலிஎம் இருப்போம் மறக்காமல் மறக்காமல் ப்ளீஸ் கோ ஃபார் இட் இன்றையோட ஆஃபர் முடியுது ஒன் டபுள் நைன் அப்படின்ற ஆஃபர் வந்து இப்போ போயிட்டுருக்கு கைண்ட்லி ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் இல்லைனா அது நார்மல் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன் டபுள் நைன் இருக்குது மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய பண்டில்ஸ் இதில் ஏதாவது இன்ட்ரஸ்ட்டாக இருந்தீங்க கண்டிப்பாக மறக்காம பாருங்கள் டெய்லி கரண்ட் ரெண்டாக நம்ம வெப்சைட் அவைலபிளாக இருக்குது அதையும் படிச்சிருங்க ஆட் தி சேம் டைம் மெயின் ஸ்பீடிஎஃப் கோர்ஸ் இது இந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டைம் டு ப்ராக்டிஸ் திஸ் மெயின் ஸ்பீட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கோர்ஸ் ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஃபிஃப்டி டேஸ் டைம் எடுத்து டெய்லி மெயின்ஸ்க்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க பட் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மோ அதுக்கான ஒரு ஒரு ஷெடியூல்ஸை நம்மளால் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஷெடியூல் கரெக்டான ஒரு டைம் அது மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல வேல்யூபுளான கொஷின்ஸோடு இருக்கும்போது ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி டேஸ் ஷெடியூல் அதில் இருக்கும் நீங்கள் சூப்பர் டூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் லெட் ஸ்டார்ட் டுடேஸ் லைஃப் இன்றைக்கு வந்து முதல்ல நேற்று நம்ம கேட்கப்பட்ட அந்த இன்ஸ்டாகிராம் கொஸ்டினுக்கு இதோ ஆன்சர் ஸோ முதல்ல பார்த்துருவோம் என்ன கேள்வின்றதை பார்த்துருவோம் அக்கோடி டூ ஆர்பிஐ டேட்டா சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஆவரேஜஸ் ஃப்ரம் த்ரீ பாயிண்ட் நைன் டூரிங் அக்டோபர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மன ஆயிடுச்சு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நேற்றுலேருந்து பார்த்து அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளேஷன் வாலாட்டிலிட்டி டிக்ளைன் டு டேஷ் பெர்சன்டேஜ் டூரிங் அக்டோபர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் டூ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அந்த வேல்யூ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ போலாமா இன்றைக்கு வண்டி எடுக்கலாமா லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் லைஃப் அதுக்கு முன்னாடி சின்சானுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள் ஃப்ரம் அவர் சைட் ரொம்ப சூப்பராக இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்கீம் எடுத்து அதை அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொண்டு போய் சேர்த்த சின்சானுக்கு நம்ம படிக்கிறதே இந்த காலத்தில் பெருசு நம்ம வந்து நமக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் மித்தவங்களுக்கு அது புரியணும் அதுக்கு ஒரு க்ளூ வைக்கணும் அது நல்லா ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த மனசுக்கு தட்ரா கிளாப்ஸ அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாப் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சின்சான் இது எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ரெக்ககனைஷன் உங்கள் குரூப் பேர் சொல்லுங்கள் நான் அது மறந்து போயிடுறேன் நான் லைவில் நான் சொல்ல நினச்சிட்டே இருப்பேன் லேர்ன் வித் லாஜிக் தானே அதுதான் நினைக்கிறேன் ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் சென்சாங் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப் தட்டி அவர் என்கரேஜ் பண்ணு ஐயோ போதும் எனக்கு ப்ராக்கமாக இருக்கேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச் லெட் ஸ்டார்ட் டுடேஸ் லைவ் மார்ச் தேர்டீன்தோட கரண்ட் ஃபேஸ் இதோ உங்கள் ஸ்க்ரீன்ஸில் ஓகே சே எடுத்த உடனே பேங்க் பேங்கின் எனக்கானா இன்னைக்கு குட்டி நியூஸ் அப்படி தான் இருக்கும் ஓகே ஸ்டார்ட் விச் ஆர்கனைசேஷன் பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் அண்ட் வீல்ட் இந்தியா ஃபின்டெக் யூஎஸ்டி ஹண்ட்ரட் பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி ரிப்போர்ட் சரி இது வரைக்கும் சிரிச்சாக என்ஜாய் பண்ணோம் எல்லாத்தையும் ஓகே தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப சின்சியராக கவனிங்க ஓகே ஏன் இந்த கேள்வி இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம்ஸில் ரிப்போர்ட் ரிப்போர்ட் அப்படின்ற வர அந்த ஒரு நிமிஷம் இதால் அமுது உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோ இஷ்யூஸ் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி அதை முடிச்சுட்டு நம்ம பேசுவோம் ஆ சரி எஸ்பி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் சார்ந்த கேள்வி நிறைய கேட்டாங்க அப்போ தான் வந்து இது நாங்கள் ஓகே இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்போது இந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட் ரிப்போர்ட்னு வர இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு முக்கிய ஆர்கனைசேஷன் ரெண்டு பேர் சேர்ந்து கலந்து பேசி ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுவாங்க இந்தியா இதை நோக்கி செல்லுகிறது இந்தியாவோட லெவல் இந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுவாங்க இந்த அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை வச்சு தான் பேங்கிங் செக்டார் எக்கனாமியும் எல்லாம் க்ரோத் அண்ட் டிக்ளைன்லாம் எல்லாமே வேல்யூ பண்ணுவாங்க ஸோ இந்த ரிப்போர்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் சரி என்ன நாட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிஸோட வேல்யூ நூறு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு உயரப்போகிறது அதோடய ஒர்த்து அவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டால் என்னென்ன பெனிஃபிட் நடக்கும் தெரியுமா வெளியிலேருந்து எஃப்டிஏ ஜாஸ்தியாகும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரும் அந்த ஃபினான்ஷியல் குஜராத்தில் இருக்கே கிஃப்ட்டு அங்கே ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அதாவது இதை பார்த்துட்டு வெளிநாட்டுக்காரங்களாம் இதனடா இங்கே இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கோ வாங்க அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடித்து சொல்கிறேன் வரும் இது அவ்வளோ ஒரு வேல்யூபுளான ஒரு ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டில் லைன் பை லைன் விடாமல் படிச்சிருங்க ஓகே யார் யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பிசிஜி பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் ஃபிக்கி சொல்லுங்களேன் ஃபிக்கியோட எக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுங்கள் பார்க்குறேன் ஃபிக்கியோட எக்ஸ்பேன்ஷன்ஸ் அடா வாட் இஸ் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபிக்கி இப்போது இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் இந்த ஒரு ரிசர்ச்சை நடத்தி ஒரு ரிப்போர்ட் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியாவோட ஒருத்தர் இவ்வளோ தம்பி அப்படின்றது சரி இதில் என்ன மெயினாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகே அப்போ வல்லரசு ஆகிடுமா அப்படின்னு வெயிட் பண்ணுங்க எஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சாமஸ் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வெரி குட் ஸோ த வேல்யூ க்ரியேஷன் இந்தியாவோட ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிஸால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய வேல்யூஸ் க்ரியேட் ஆகுது நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது இதுக்கு ஏதாவது சம்மந்திருக்கான்னு யோசனைனா ரொம்ப தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுற பாருங்க வாட் யூ மீன் பி ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிஸ்னால் என்ன ஓகே பணத்தை சார்ந்து டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்கறது பேர் தான் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்படி வரும் இப்போ ஒரு கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டு கொண்டு வராங்க ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் கொண்டு வராங்க அது எல்லாமே எதுக்காக ஃபினான்ஷியல் சப்போர்ட்காக ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் தான் இந்த ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க இல்லைனா கிஃப்ட்டு சிட்டி இருக்குது பாருங்கள் அது அது எல்லாமே ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபினான்ஸ்க்கு தமிழ் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் சரியான வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபினான்ஷியல் கரெக்டான ஒரு தமிழ் வார்த்தை ம் டக்குனு வேறு வர மாட்டேங்குது கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்களேன் ப்ளீஸ் ஃபினான்ஷியல் நிதி ஆ நிதி தொழில்நுட்பம் ஸோ யார் இந்த ஃபண்ட் ஃப்ளோயிங் அண்ட் இந்த ஃபினான்ஷியலுக்கு தேவையான டெக்னாலஜி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுனா அது ஃபின்டெக் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஆத்மநிர்பர நோக்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதாவது செல்ஃப் ரிலைன் இந்தியா நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போது எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜிஸ் உள்ளே வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸு எம்எஸ்எம்இ எல்லாம் உள்ளே வருவாங்க எல்லாருக்கிட்டேயும் கேஷ் ஃப்ளோ இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகி ப்ராடக்ட் பேஸ்டு இந்தியாவாக மாற ஆரம்பிப்போம் ஸோ அதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி ஃப்யூச்சரில் ஹண்ட்ரட் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் நமக்கு கிடைக்கும் அந்த வேல்யூ வரப்போகுது இந்த கம்பெனிஸ்க்கெலாம் சரி அப்போது இந்த லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் மட்டும் கடைசி அஞ்சே அஞ்சு வருஷத்தில் மட்டும் அறுபத்தேழு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்து உருவாகியிருக்கு இல்லையா இப்போ வரைக்கும் இந்தியாவில் டோட்டலாக இரண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட ஃபின்டெக் கம்பெனிஸ் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கும் மேலே அதில் அறுபத்தேழு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அஞ்சே அஞ்சு வருஷத்தில் மட்டுமே டெவலப் ஆகிருக்கு எனக்கு ஒரு கிராஸ் கொஸ்டின் மேக்ஸில் இது பார்ப்போமா சிம்பிளிஃபிகேஷன் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட்டில் சிக்ஸ்டி செவன் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் போதும் டூ தௌசண்ட் ஹண்ட்ரடில் சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் எவ்வளோ ஆப்வியஸ்லி தௌசண்ட் ஃபிஃப்டிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருது டப்பு டப்பு டப்புன்னு கேல்குலேஷன் போடுங்க அடுத்து டென் பர்சன்டேஜ் என்ன இரநூத்தி பத்து ஓகே அப்போ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி அதுலயே பாதி என்ன நூற்றி அஞ்சு அப்போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லையா இன்னும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் போடுங்க முடிஞ்சு போச்சு நான் ரெண்டு பர்சன்டேஜ் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இரண்டாயிரத்தி நூறில் அறுபத்தேழு பர்சன்டேஜ் எவ்வளோ தௌசண்ட் ஃபோர் நாட் செவன் கம்பெனிஸ் வெரி குட் அப்போ பாருங்கள் வேல்யூஸ் எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூறு கம்பெனிஸ் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக இரண்டாயிரமே வச்சுப்போம் இந்த டூ தௌசண்ட் கம்பெனிஸில் ஆயிரத்தி நானூறு கம்பெனி வெறும் இந்த கடைசி அஞ்சு வருஷத்தில் உருவானது தான் ஃபின்டெக் கம்பெனிஸ் அப்போ இந்த ஃபின்டெக் மார்க்கெட் பாருங்கள் சும்மா கிடு கிடுக்குடுன்னு உயர்ந்திருக்கு இல்லையா ஸோ இப்போ இருக்கிற வேல்யூ ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பில்லியன் தான் இப்போ இருக்கிற நம்முடைய வேல்யூவாக இருக்குது எப்போ இப்போது ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ நூறு பில்லியனாக டச் பண்ணும் அப்படின்றது தான் ஒரு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்களேன் இந்த நூறு பில்லியன் மைல்ஸோட நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா வெறும் இண்டியாக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தால் முடியாது இந்த ஃபினான்ஷியல் டெக் கம்பெனிஸெலாம் இன்டர்நேஷனல் லெவலில் ஃபேமஸ் ஆகணும் அதாவது விச் மீன்ஸ் நத்திங் பட் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் கிட்டே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபினான்ஷியல் டெக்னாலஜியை ஷேர் பண்ணிக்கிறதாகட்டும் ஏதோ ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதால மட்டும்தான் இந்த ஃபின்டெக் கம்பெனிஸால் நூறு மில்லியன் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் அப்போது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னலைசேஷனை வந்து இனிமேல் வந்து அதை நோக்கி தான் கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கும் அதுலேயும் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன ரிப்போர்ட் அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த நூறு பர்சன்டேஜ் இருக்குது பாருங்கள் இப்போ இருக்கிற நூறு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் கம்பெனிஸ் அதில் ஆல்ரெடி முப்பத்தி ஒம்போது பர்சன்டேஜ் கம்பெனி வந்து இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன் இருக்குது எப்படி ஆல்ரெடி முப்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன் இருக்குது இன்னும் வந்து எழுபத்தி மூணு இருக்குது பாருங்கள் எழுவத்தி மூணு பர்சன்டேஜ் இதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஒரு செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமே நம்மளால் வந்து அதோடைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன்டர்நேஷனல் கனெக்ஷனுக்கு அதை நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே சரி தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஃபின்டெக் கம்பெனி ஸோ டெட் பிட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்கி ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியன் சாம்பியன்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட் இந்த நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ஹெட் கவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி செக்ரட்டரி ஜெனரல் திலீப் செனாய் அப்படிம்பாங்க ஓகே ஸோ இந்த ரிப்போர்ட் பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுதா ஃபுல்லாக புரிஞ்சுதா இந்த ரிப்போர்ட் ஏன் சொன்னாங்க ஒரு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க இந்தியாவில் ஃபின்டெக் கம்பெனிஸோட வேல்யூஸ் நூறு பில்லியன் தொட போகுது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கைக்கு பின்னாடி பேக் என்ன என்னென்னு கவனிச்சிங்களா ஃபுல்லாக புரிஞ்சுதா ரிப்போர்ட் கொஸ்டின் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகே ஸ்கூலில் மிஸ் சொல்லுவாங்கல்ல விவிவிவி இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இது விவிவி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகே புரிந்தாதா ஓகே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் அப்பாயின்மெண்ட்ஸில் இதுக்கு மேலெலாம் ஜுஜிபி தான் இதுக்கு மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜுஜிபியாக தான் இருக்கும் ரொம்ப சிம்பிள் இட்டாரியா இட்டாரா டேவிஸ் ஓகே இட்டாரா டேவிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் சேர்மனா ஒரு பார்ட் டைம் எம்ப்ளாயை பார்த்துருக்கேன் பார்ட் டைம் வந்து வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கேன் பார்ட் டைமாக சேர்மனாக இருந்து பார்த்துக்கிங்களா உஜ்வெண்ட் ஸ்மால் பினா ஃபினான்ஸ் பேங்க்கில் அது பாசிபிளாக இருக்குது ஆர்பிஐட அப்ரூவலின் பேரில் இந்த பார்ட் டைம் சேர்மனாக இட்டிரா டேவிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏம்பிரா இப்படி வந்து பார்ட் டைமாக இருக்கிற அப்படின்ற மாதிரி இட்டிரா இல்லையா இட்டிரா டேவிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ட் டைம் சேர்மனாக உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு இருக்க போகிறார் இது கொஸ்டின்ல வராது எக்ஸாமில் இது வராது எது தெரியுமா வரும் இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் திஸ் பேங்க் ஹாஸ் ஆல்சோ அப்பாயிண்டட் என்ன ராஜ்குமார் ஜோகி ஹரீஷ் தேவராஜ் அண்ட் உமேஷ் தி அடிஷ்னல் டைரக்டர்ஸ் எக்ஸாமில் இதை கேட்போம் நம்ம அப்படியே மேலே தலைப்பு செய்தியெல்லாம் படிச்சடி ரெடி ஆகிட்டு போவோம் வாடா இப்போ கேளுட்றா கேள்வி அப்படின்ற மாதிரி கேட்டா ஆப்பு இங்கே வைப்பாப்பில் ஸோ உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஒரு மூணு புது டைரக்டர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேஷ் குமார் ஜோகி ஹரிஷ் உமேஷ் பெல்லூர் புரிந்ததா நல்ல கவனமாக அதை நோட் பண்ணிக்கோங்க உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஓகே சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிட் பிட்ஸ் ஆஃப் உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் உங்கள் டிஸ்பிளேவில் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் அவார்ட்ஸ் இந்த அவார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் இந்த சாகித்ய அகாடமினாலே எதுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நாமளே நிறைய ஆபிச்சுரியில் பார்த்துருக்கோம் நிறைய அவார்ட்ஸில் பார்த்துருக்கோம் இது மாதிரி நிறைய நம்ம படிச்சிருப்போம் இல்லை முக்கியமாக ஆபிச்செரிஸில் தான் இந்த சாகித்ய அகாடமி சாகித்ய அகாடமி நம்ம நிறைய படிச்சிருப்போம் அது என்ன அவார்டு ஒன்லி ஃபார் லிட்ரேச்சர் ஓகே ஒரு சிறந்த லிட்ரேச்சருக்கு இந்தியாவில் தலை சிறந்த விருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திஸ் சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் ஓகே மொத்தம் இந்த வருஷம் இருபது பேர் வாங்கியிருக்காங்க டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இந்த சாகித்ய அகாடமி அவார்ட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க அந்த அவார்டை பாருங்க ரைட் சைடு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கு செம்மையாக இருக்குல்ல பார்க்க வேறு லெவலில் இருக்குது ஸோ இதுதான் சாகித்ய அகாடமி அவார்ட்ஸோடைய அந்த அந்த பதக்கம் கேடயம் கப்பு ஓகே சரி இப்போ நம்ம இதை பற்றி கொஞ்சம் டிட்பிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து வின்னர்ஸ் லிஸ்ட்டை பார்ப்போம் முதல்ல என்ன டிட்பிட்ஸ் அப்படின்னா ஒரு இருபத்தி நான்கு லாங்குவேஜஸில் எழுதுகிறவங்களுக்கு மட்டும்தான் சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைக்கும் ஓகே இருபத்தி நாலு மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸில் எழுதக்கூடிய புத்தகங்களுக்கு மட்டும்தான் சாகித்ய அகாடமி அவார்டு கிடைக்கும் இது நம்பர் ஒன் ஓகே சரி அப்போது இந்த அவார்டுக்கான எப்போ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி சூப்பர் அருண் பாலாஜி செம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் இருபது பேர்த்துக்கு கொடுத்தாங்க சூப்பர் நல்ல குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த அவார்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க இது கூட கேஷ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் இப்போ இந்த இருபது பேர்த்துக்குமே ஒரு லட்சம் கிடச்சிருக்கும் ப்ரைஸ் ஓகே இந்த அவார்டு ப்ளஸ் இந்த ஒரு லட்சம் ரூபாய் கண்டிப்பாக ப்ரைஸ் கிடச்சிருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வின்னர்ஸ் லிஸ்ட்டு நல்லா பாருங்கள் இந்த வின்னர்ஸ் லிஸ்ட் இருந்தால் கொஸ்டின் கண்டிப்பாக வரும் படிக்கணுமானால் படிக்கணும் மனப்பாடம் பண்ணுமானா மனப்பாடம் பண்ண வேண்டும் வேறு வழி இல்லை ஓகே மறக்காமல் இதை மனப்பாடம் பண்ணிருங்க எப்படியாவது தலைகீழாக நின்று குட்டிக்காரன் நடிச்சா தான் மனப்பாடம் பண்ணிடுங்க ஓகே சரி பாருங்களா அசாமீஸ் என்னென்ன லாங்குவேஜஸில் என்னென்ன ஜானர் ஆர் என்ன புக்குக்கு எந்த ஆத்தர் அப்போ ஆவியஸ்லி இந்த இருபது நபர்களுக்கு தான் இந்த அவார்டு கிடச்சி இருபதுனா இந்த இன்னும் இருபதே இல்லையின் பின்னாடி இன்னொரு பாக்ஸ் இருக்குது ஓகே ஸோ இந்த நபர்களுக்கு தான் இந்த அவார்டு என்ன லாங்குவேஜ்னு படிக்கணும் அந்த புக்கோட டைட்டில் என்ன ஜானர்னு படிக்கணும் அட் த சேம் டைம் அந்த ஆத்தரோட பேரை படிக்க வேண்டும் அப்போ நமக்கு ஒரு டவுட் தமிழ்நாட்டில் யார் வாங்கியிருப்பா இதோ தமிழ் லாங்குவேஜஸில் செல்லாத பணம் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்காங்க ஓகே ஆஹா க்ளூ கேட்டு வருவாங்களே இப்போது அப்படின்றவர் செஞ்சேன்னு ஒரு குளூவை போட்டு விட்ருங்க இல்லையா ஸோ இது வந்து கண்டிப்பாக இதை வச்சு ஒரு தனி விசேஷனை நம்ம நடத்தலாம் ஓகே ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் உறுதி சரி செல்லாத படம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்காங்க அது யார் எழுதுனா இமயம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லாத படம்னு தமிழ் எழுதியிருந்தாங்க அவங்களுக்கு இப்போ சாகித்ய அகாடமி அவார்டு வந்து கிடச்சிருக்கு தமிழ்லேருந்து என்ன பண்ணணும் சொல்லியா நம்ம செய்ய வேண்டும் நம்ம இருந்து இப்படி ஒரு ஒரு அவார்ட் செக்ஷன்ஸ் வந்து வந்து ரிசீவ் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷனை நம்ம கொடுக்கணும் தட்ரா கிளாப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் இல்லையா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிலர் இருந்து நம்ம உள்ளே டிப்தாக போக வேண்டாம் எனக்கே தோணுச்சு இந்த அளவுக்குலாம் எதுக்கு ரிசர்ச்லாம் தேவையில்லை ஓரளவுக்கு வெளியிலேருந்து என்னென்னதை மட்டும் கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது இருந்துச்சு நான் கேட்குற ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம இங்கிருந்து இந்த கொஷனுக்குள்ளே போகலாம் இந்த தீபாவளிக்கு ராக்கெட் வாங்குகிற ஹேபிட் யாருக்கா இருக்கா எப்படியாவது ராக்கெட் விட்றணும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒரு பத்து ராக்கெட்டாக வச்சு விட்றணும் அதுலேயும் இந்த விசில் ராக்கெட் விடுற ஹேபிட் யாருக்கா இருக்கா ஓகே ப்ரோ அன்னைக்கு சிஐ டிவிங்க ஆ ஷோ 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 இந்த விசில் ராக்கெட் யாருக்காவது விட்ற பழக்கம் இருக்கா விசில் ராக்கெட் ஃபை அப்படின்னா அது மாதிரி போகும் அது பறக்கிறப்பெல்லாம் விசில் விட்டுட்டே தான் பறக்கும் அதில் நான் விசில் ராக்கெட் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அது விசில் ராக்கெட்டு உடனே இங்கெல்லாம் ஆன்சருக்கு போயிட்டாங்க ஆர்ஹெச் ஃபைவ் சிக்ஸ்டி ஆர்ஹெச் டூ ஹண்ட்ரட் ஆர்ஹெச் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம ஜாலியாக பேசுகிறப்ப படிக்கிறது படிக்கிறப்ப ஜாலியாக பேசுறது நோ நொண்ணோ டாக்ஸ் பயந்துக்கும் நான் அப்படி பண்ண மாட்டேன் நீங்கள் பண்ணுறதில்ல யாராவது பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த விசில் ராக்கெட் இல்லையா நைன்டிஸோட ஃபேவரட்டே அந்த விசில் ராக்கெட் தான் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்து இஸ்ரோக்காரன் நானும் விசில் ராக்கெட் விட்றேன்னா அப்படின்னா அப்பாவை நாங்கள் சும்மா விளையாட்டு கூப்பிட்டுருக்கோண்டா விசில் ராக்கெட் நீ விடலாமா அப்படின்னா நாங்களும் எங்கள் பங்குக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்டிங் சவுண்டிங் ராக்கெட் டு ஸ்டடி தி ஆட்டிடியூட் வேரியேஷன்ஸ் இந்த நியூட்ரல் வின்ஸ் அண்ட் பிளாஸ்மா டானிமேக்ஸ் நான் சும்மா ஞாபகம்க்காக இப்படி இருக்கேன் ஓகே ஸோ சவுண்டிங் ராக்கெட்ஸ் வந்து இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணுறாங்க இது எதுக்கு அப்படின்னா ஆல்டிடியூட் வேரியேஷன்ஸ் இதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது இந்த விசில் ராக்கெட் நீங்கள் பற்ற வச்சுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சல்லுன்னு வந்து ஒரு சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படியே ஆல்டிடியூட் போக போக அந்த சவுண்ட் அப்படியே குறைஞ்சிரும் விசில் ராக்கெட்டில் அது மாதிரி இந்த ஆல்டிடியூடில் நியூட்ரல் வின்ஸில் எப்படி இந்த ராக்கெட்ஸ் ட்ராவல் ஆகுதுங்கிறது அந்த சவுண்டை வச்சு நம்மளால் அனலிசிஸ் பண்ண முடியும் ராக்கெட் கரெக்டாக போகுது அப்புறம் எங்கேயாவது ஓரமாக இடிச்சுக்கோங்க அதுக்கு சவுண்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த சவுண்டை வச்சே நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அதைத்தான் இஸ்ரோ இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க சவுண்டிங் ராக்கெட்ஸ் ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா இந்த இது அந்த ராக்கெட்டை பாருங்களேன் உண்மையிலே விசில் ராக்கெட் மாதிரி தான் இருக்கும் இவர் எப்படி இருக்குவாரு விசில் இங்கே மாட்டி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தை விட்டு கூறையில் சொருக்கிடிச்ச ஒரு தடவை அப்படின்னு இந்த ராக்கெட்டை பாருங்க உண்மையிலேயே விசில் ராக்கெட் மாதிரி தானே இருக்குது அதுவும் ரெட் கலரில் ராக்கெட் விடுற மாதிரி தான் இருக்குது சரி இந்த ராக்கெட்டில் ஒரு மூணு ரகம் இருக்குது உடனே ஆர்எச் ஃபைவ் சிக்ஸ்டிலாம் போட்டிங்கல கை தட்டிக்கோங்க கரெக்டு தான் ஸோ ஆர்எச் டூ ஹண்ட்ரட் ஆர்எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆர்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டி இதெல்லாம் என்னடா என்னடாது த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் சிக்ஸ்ட்டி கேட்டிங்கன்னா இந்த ராக்கெட்டோட டயாமீட்டர் இரநூறு எம்எம் முந்நூறு எம்எம் ஐநூற்று அறுபது எம்எம் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ எம்எம் அந்த டயாமீட்டர் வித்துருக்கு பார்த்தீங்களா அந்த டயாமீட்டர் அந்த சைஸ் சிலிண்ட்ரு சைஸு அதை வச்சு தான் அது மெஷர் பண்ணியிருக்காங்க ஓகே கை தட்டிக்கோங்க ஃபைவ் சிக்ஸ்டி கரெக்டு தான் ஏன் இ வே சோ இஸ்ரோட டெட் பிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளே இருக்கு லாஸ்ட் பட் நாட் அட் லீஸ்ட் நம்முடைய நேஷ்னல் அஃபயர்ஸ் பாப்பமா ஓகே விச் மினிஸ்டி லான்ச் ஃப்ரேம்பர் ஃபார் அதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க டக்கு டக்குன்னு ஒரு ஆர்எஸ் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு போட ஆன்சர் போட ஆன்சர் போடு ஒரு இதே சொன்னாங்களாம் நேற்று ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்டை இருந்தேன் மம்மியும் அவங்க பொண்ணும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்மார்ட் டிவியில் லைவ் போட்டு டெய்லி கரெக்டாக பேசு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம இந்த கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்குறோம்ல அப்போ அந்த புள்ளியெல்லாம் டைப் பண்ண அவங்க மம்மி சொல்லுவாங்களா இங்கே என்ன உனக்கு எதுவுமே தெரியல ஆன்சர் பண்ணி அங்கே பாரு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ராக்கெட் பேரை போட்ட உடனே ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் இது மாதிரி யாராவது நடக்குதா யாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்கீங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் இல்லையா அகால்கா ஆன்சர் பண்ணு ஆன்சர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களான் இருக்குது எனிவே தேங்க்யூ அண்ட் விச் மினிஸ்டி லான்சஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங்ஸ் அண்ட் மானிட்ரிங் இதுக்கெலாம் வந்து எட்டு கால் பூச்சி கொஸ்டின் தான் இல்லையா ஒரு வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங்கை எந்த மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க சும்மா கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள் மேலேருந்து ஆன்சர் கொட்டும் உண்மையிலே வாட்டருக்கு சம்மந்தமான ஏதாவது மினிஸ்ட்ரி இருக்குதா யோசிச்சு பாருங்கள் சக்தி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதில் என்ன உங்களுக்கு டவுட் இதில் வேறு கொஸ்டின் மார்க்கு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்மகிட்டே கொஸ்டின் கேட்குது ஜல் சக்தியா இப்போ நாங்கள் என்ன கேட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது எஸ் ஜல் சக்தி மினிஸ்டர் இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒன்று டெஸ்ட் பண்ணுவாங்க இதில் இதில் டெல்லியில் அது மாதிரி வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங்ஸ் வந்து ஜல் சக்தி மினிஸ்டர்ஸ் தான் பண்ணுறாங்க என்னென்னலாம் ஒரு க்ரைட்டீரியா வச்சு செக் பண்ணுறாங்க அப்படின்றத எடுத்து பார்த்தலாம் முதல்ல இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க வாட்டர் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது டபிள்யூக்கு எம்ஐசி எம்ஐஎஸ் டபிள்யூ எம்ஐஎஸ் அப்படின்ற வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சாரி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றதான் அவங்க வச்சிருக்காங்க இப்போது என்னென்ன கிரைட்டீரியா எடுத்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச் வேல்யூ டோட்டல் டிசால்டு சாலிட்ஸு ட்ரிபிலிட்டி குளோரைடு டோட்டல் அல்கலைன்டி டோட்டல் ஹார்ட்னஸ் சல்ஃபேட் அயன் டோட்டல் ஆர்சனிக் ஃப்ளூரைட் நைட்ரைட் டோட்டல் கல்ஃபோனியம் பாக்டீரியா இ காலை ஆர் தெர்மல் டாரலைன் கல்ஃபால் கோலிஃபார்ம் பாக்டீரியா இதெல்லாம் மனப்பாடு பண்ணுவேன்னு கேட்டால் தேவையில்லை இதெல்லாம் நீங்கள் மனப்பாடு பண்ண தேவையில்லை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் இதில் ஒன்றொன்றே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணவும் தேவையில்லை என்ன டோட்டல் டிசால்ட் சாலிட் இதெல்லாம் தேவையில்லை சும்மா உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் ஓ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வாட்டர் குவாலிட்டியை மேனேஜ் பண்ணுறதுங்கிறத சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே எஸ் ஸோ அடுத்தபடியாக டெட் பட்ஸ் ஆஃப் சக்தி மினிஸ்டர் யார் கஜேந்திர சிங் செக் பாக் இல்லையா ஸோ ஜோத்பூர் ராஜஸ்தானோடைய கான்ஸ்டுவன்சி போது போது லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே கிடையாது ஸோ அடுத்தபடியாக விச் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் ஹாஸ் இட் இஸ் நியூ சென்ட்ரலைஸ் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் எயின் டு சிம்பிளிஃபை தி ப்ராஸஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அட் ஃபேக்ட்ரிஸ் மேனுஃபேக்சரிங் நதோ பிஸ்னஸ் நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது பார்த்துருக்கீங்களா இந்த இன்ஸ்பெக்ஷன் டேன்னு ஒன்று வரும் இல்லை அன்னைக்கு மட்டுந்தான் ஸ்கூல் ஸ்கூலாக இருக்கும் காலேஜ் காலேஜாக இருக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க பர்ஃபெக்டாக ஐடி கார்டு போட்டிருப்பாங்க கரெக்டாக போர்டு எல்லாம் நீட்டாக அப்படியே அப்படியே கண்ணாடி மாதிரி தொடச்சி வச்சு பக்காவாக இன்றைக்கி ஸ்கூலு காலேஜும் வேறு மாதிரி நடக்கும் இன்ஸ்பெக்ஷன் வர இன்றைக்கு மட்டும் இல்லையா அப்போ நமக்கே டர் அடிச்சிடும் ஐயோ என்ன எவனாவது கூப்பிட்டு கேள்வி கேள்வி கேட்டுருவானா சொல்லலாம் இவனுக்கு கூப்பிட்டு வெளுப்பானுங்களேன்னு பயங்கர டர் அடிக்கும் அப்போ என்ன ஆகுண்டா நீ அந்த இன்ஸ்பெக்ஷன் டைமில் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த காலேஜோட ஆக்சுவல் ப்ராசஸ் நடக்காது மீன்ஸ் நீங்கள் நார்மலோட ரொம்ப அப்நார்மலாக நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ நார்மலாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அந்த காலேஜ் நடக்காது இல்லை ஷூ சாக்ஸெல்லாம் வாஷ் பண்ணிடுவோம் அப்போ மித்த நாள் வாஷ் பண்ணி போட மாட்டோமா இல்லையா இப்போ நார்மலாக அந்த ப்ராசஸ் நடக்காது இதை வந்து ஒரு ஸ்டேட் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஃபேக்ட்ரிஸ்க்கும் வந்து நம்ம ஒரு ஒரு மாநிலமாக யோசிச்சிங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு ஃபேக்ட்ரிஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் போவாங்க நல்ல பொருள் தான் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் போவாங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் போகிற இன்றைக்கி நார்மலாக அங்கே ப்ரொட ப்ரொடக்ஷன் ஆக வேண்டிய பொருட்கள் ப்ரொடக்ஷன் ஆகாது இந்த டெஸ்டிங்காக வெயிட்டில் இருக்கும் அதனால் பண்ண நேச்சுரலாக பண்ண முடியாது இதனால் என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகுது அங்கே அட் த சேம் டைம் டைம் கன்சியூமிங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு ஃபேக்ட்ரியாக போகிறதுக்கு அப்போ தான் கொண்டு வராங்க நம்ம கர்நாடகா ஒரு சிங்கிள் விண்டோ இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னைக்கு புதுசாக இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்க சிங்கிள் விண்டோ இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் இது எப்படின்னா அவங்க அவங்க ஆஃபீஸ்லேயே உட்காந்து யார் நம்ம இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன செய்வாங்கன்னா எய்தர் அவங்க ஆஃபீஸில் உட்காந்தோ இல்லை அந்த கம்பெனிக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ்டு இன்ப இன்ஸ்பெக்ஷன் ஒரு கோடை ரன் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாட்டு ப்ரொடக்ஷன் போயிட்டே தான் இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் செக் இருக்கும் ஒழுங்காக நடக்குதா வேல்யூ கரெக்டாக இருக்கா ப்ராடக்ட் வந்து எந்தவித கலப்படம் இல்லாமல் இருக்கா நல்ல குவாலிட்டியில் தயாராகுதான்னு கம்ப்யூட்டர் செக் பண்ணி பிரிண்ட் அவுட்டில் ரிசல்ட் கொடுத்துரும் எடுத்து பார்த்துட்டு ஆ ஓகே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க இதில் ப்ராசஸ் டிஸ்டர்ப் ஆகாது ஒரு சிம்பிளாக வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் கம்ப்யூட்டரைஸ்ட் அண்ட் ரேண்டமைஸ்டு சிஸ்டம் ஜென்ரேட்டட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் உங்களுக்கு அழகாக ப்ரிண்ட் அவுட் ஜென்ரேட் ஆகி கைக்கே ரிப்போர்ட் வந்துடும் இதில் யார் போலப்பையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை டிஜிட்டல் இந்தியானா இதுதான் இதை சொன்னது ஜகதீஷ் சேத்தார் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் தான் வந்து இதை லான்ச் பண்ணுறாரு ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் இடத்துல எங்களுக்குமே டைம் கன்சூமிங்காக இருக்காது எங்களுக்கு வேலை ஈஸி முடிஞ்சதுப்பா ஒரே நேரத்தில் பத்து கம்பெனி கூட நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எங்களுக்கு ரொம்ப வேலை அதாவது சுத்தமாக மனுஷனுக்கு வேலையே இல்லைங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஓகே அவ்வளோதான் ஸோ நம்மளுடைய கர்நாடகாவோட டீட் பிடிச்சிருக்கு பாருங்கள் பெங்களூர் எடியூரப்பா வாஜ்பாய் வாலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இ சுவிதா அப்படின்ற வந்து கொண்டு வராங்க இல்லையா இது என்னடா ரொம்ப 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 ஈஸி இந்த இரும்பு திரை டூன்னு ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க சக்ரான்ற ஒரு படம் பார்த்தீங்களா சக்கராவில் ஒரு இது இருக்கும் ஒரு கான்செப்ட் என்னென்னா நமக்கு வந்து ப்ளம்பர் வேணும் ஏசி மெக்கானிக் வேணும் உங்களுக்கு வீட்டுக்கு என்ன வேணும் ஏதோ ஒரு குக் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் இப்படி எந்த ஹெல்ப்னாலுமே அந்த ஒரு காமன் டயல் நம்பருக்கு நீங்கள் அமுச்சு எங்களுக்கு இப்போ ஒரு குக் வேணும் எங்கள் வீட்டில் ஏசி ரிப்பேர் அப்படின்னா மெக்கானிக் அவங்க அமுச்சி விடுவாங்க இது ஒரு காமன் சர்வீஸ் மாதிரி இருந்தது அதுதான் இ சுவிதா அப்படின்றத கவர்மெண்ட்டே இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா இது என்னது ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன தேவைனாலும் இல்லையா சக்கரை படம் அதையா அந்த படத்தில் வரும் அதில் வந்து எனி தேவை ப்ளம்பரு எலக்ட்ரிஷியன் மெக்கானிக்கா ஆய் எல்லாம் வந்தது போனால் அது எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணி எனக்கு இது வேணும் அவங்க அமுச்சி விட்ருவாங்க அந்த மெக்கானிக் அந்த ஸ்பெஷலிஸ்ட் அமுச்சி விட்ருவாங்க அதே தான் அதுக்கு ஒரு ஆப் கொண்டு வந்துருக்காங்க அதுக்கு பேர் ஈ ஒரு ஆப் ஸ்பெஷலி இன் ஜம்மு காஷ்மீர் ஏன்னா அங்கே ஒரே மலை சாரி பனியாக இருக்கும் என்ன பண்ணுங்க பாவம் இல்லை ஸோ பார்த்திங்க அப்படின்னா ப்ளம்பிங் எலக்ட்ரிக் ஒர்க்ஸ் மொபைலு லேப்டாப் ட்ரபிள் லேப்டாப் ட்ரபிள் ஷூட்டிங்லாம் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இவ்வளோத்துக்கும் உங்களுக்கு என்ன வரப்போகுது இந்த ஒரு காமன் சர்வீஸ் சென்டரும் வரப்போகுது எஸ் ஸோ டெட் பிட்ஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் டிஸ்பிளே இருக்கு இன்றைய ஒரு நியூஸ் குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல் நான்காவது எடிஷன் இதெல்லாம் தான் நீ கவனிக்கணும் எத்தனாவது எடிஷன் கேட்பாங்க ஃபோர்த் எடிஷன் குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல் யார் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பா சும்மா நீங்கள் சிங் சும்மா இங்கே பாருங்க நான் ஆப்ஷன் கூட போடல யாரோ ஒருத்தர் இந்த குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல் வந்து இனாகரேட் பண்ணி வச்சுருக்காங்களாம் கண்டிப்பாக இந்தியாவில் தான் நடந்திருக்கு இனாக்ரேட்டே பண்ணி வச்சுருக்காங்க யார் பண்ணியிருப்பா சும்மா யோசிச்சு சொல்லுங்கள் ஒரு காமன் சென்ஸ் மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது குளோபல் லெவலில் நடக்குது யார் ஓப்பன் அவ்வளோதான் சிம்பிள் மோடிஜி நரேந்திர மோடி அவ்வளோதான் குளோபல் லெவலில் நடக்கிற ஒரு பெரிய விஷயங்கள் எதாத்துக்குமே யார் வருவாங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவாங்க கூடவே ஆயுஷ் மினிஸ்டர் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஹெல்த் மினிஸ்டர் இருப்பாங்க ஆயுஷ் மினிஸ்டர் கண்டிப்பாக இருப்பாங்க சூப்பர் வெரி ரா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேறு லெவலில் யோசிக்கிறீங்க செம 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 ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல் இதில் மோடிஜி சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா பாயிண்ட் எடுத்து நோட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எஸ் தட் இஸ் தேர் வெல்னஸ் டூரிசம் அப்படின்னு வந்து இந்தியா வந்து இனிமேல் கொண்டாட போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா ஒரு டிசீஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரீட் பண்ணுறதுக்கோ மட்டும் கிடையாது இதனால் ஒரு கிரேட்டர் வெல்பீயிங்கை வந்து இந்த தா இந்த நம்முடைய இந்தியாவில் வந்து கொண்டு வெல்பீயிங்னா நல்வாழ்வு ஒரு நோய் நொடி இதெல்லாம் இல்லாமல் நல்வாழ்வாக இருக்கிறதுக்கான நாங்கள் எல்லா முயற்சியும் எடுப்போம் அந்த ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் அப்படி தான் இருந்திருக்கோம் அதுவும் ஆயுர்வேதா இப்போ பயங்கர ஹிட் ஆகிருக்கு அதுவும் கொரோனா டைமில் இது வந்து ரொம்பவே ஹிட்டாக இருக்குது நாங்கள் இந்தியா அதை ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை பற்றி அவர் நிறைய ஆயுர்வேதாவை பற்றி பேசி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சூர்யாவோட படத்தோட லான்ச்சிங்க்கு போகிறோம் நம்ம என்ன செய்வோம் சூர்யாவர் சூர்யா நல்லவர் அப்படி இப்படி பேசுவோம் இதே ஒரு விஜய் அவர்களோட படத்துக்கு வாஞ்சிக்கு போகிறோம் விஜய் நல்லவர் விஜய் அல்லவர் இப்படி பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் எப்பவுமே அது ஒரு அது ஒரு காமன் ஃபேக்ட் தான் பட் எனிவே இது ஒரு இதில் உண்மை தான் ஏன்னா அந்த ரீசென்ட் டைம்ஸில் ஆயுஷ் மினிஸ்ட்ரி பற்றி நிறைய கேள்விப்பட்டோம் ஆயுஷ் இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா வந்துச்சு ஆயுர்வேதா ஆயுர்வேதான்னு நிறைய கொண்டு வந்தோம் இல்லையா சி எஸ் ஆப்வியஸ்லி தட்ஸ் ட்ரூ ஒன்லி ஸோ வெல்னஸ் டூரிசமும் இப்போ அதிலேருந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டையும் மோடிஜி வந்து ஒரு லான்ச் பண்ணியிருந்தாரு என்ன ப்ளீஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இப்போ ஆயுர்வேதாவை நம்ம நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிறதுனால என்ன திரும்ப இன்னொரு ப்ளஸ் நடக்குது இப்போ எப்படி நம்ம ஊரில் இருந்து இந்த மெடிசன் படிக்க டாக்டர் படிக்க ரஷ்யா யூரோப்புன்னு போகிறாங்க யாராவது அப்படி அப்ளை பண்ணியிருந்தேன் நான் பண்ணியிருந்தேன் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது மார்க்கு கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி இந்த டாக்டர் படிக்கிறதுக்காக ரஷ்யா யூரோப்புன்னுலாம் ஒரு ஸ்கீம் அப்பா அந்த ஸ்கீம் பெரிய ஸ்கீம் அப்பா பயங்கர ஹிட்டான ஸ்கீம் அதில் போய் எல்லோரும் அப்ளை பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி இப்போ ஆயுர்வேதம் நல்லா ஃபேமஸ் ஆக்கிறதுனால நம்ம இந்தியாக்கு வெளிநாட்டு மக்கள் வந்து படிப்பாங்களாம் ஃபீஸ் கட்டி இங்கே வந்து இந்தியாவில் போய் படிக்கலாம் ஆயுர்வேதான ஒரு டாக்டர் இருக்குது நல்ல டாக்டராமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வருவாங்கன்றத ரொம்ப மென்ஷனாக தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா எஸ் தாட்ஸ் டூ டேஸ் கரெண்ட் ஆஃப் நரேந்திர மோடிஜி அவர்களோட டெட்மெண்ட்ஸிங்கருக்கு மினிஸ்டர் வாரணாசி ஊற்று கடைசியில் போகலை போயிருந்த நேரம் டாக்டர் ஆயிந்திருக்கேன் ஸோ டூ டேஸ் லாஸ்ட் நியூஸ் டாக்டர் ஜஸ்ட் மிஸ்ஸு ஆத்தாடி எத்தனை பேர்த்தை கொண்டுருப்படோ யாருக்கு தெரியும் எனிவே வித் ஸ்டேட் லான்ச் நியூஸ் ஸ்கீம் முக்கியமந்திரி அன்டயோதயா உத்தன் அபியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அந்தயோதயா உத்தன் அபியன் அப்படின்போது நமக்கு ஒன்றுமே புரியாது என்னடா ஸ்கீம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஹரியானா லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் அது இது என்ன ஸ்கீம் ஹரியானா எதுக்கு இந்த ஸ்கீம் இப்போ லான்ச் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க ஒரு ஸ்டேட்டில் வல்னரபிள் பீப்புள் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஹூ இஸ் வல்னரபுள் பீப்புள் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் கண்ட்ரி ஹூ இஸ் வல்னரபுள் பீப்புள் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் கண்ட்ரி பெரியதே தெரியவா ரொம்ப இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஹூ இஸ் வல்லரபுள் பீப்புள் ஆஃப் திஸ் பிலோ பாவர்டி லைன் எக்ஸ்ட்ரீம்லி புவரை தான் என்ன சொல்லுவோம் வல்னரபுள் பீப்புள்னு சொல்லுவோம் ஒரு மனசு அவங்களுக்காக ஸ்டெப் எடுத்துருக்காங்க பாரு கட்ரா க்ளாப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இல்லையா என்ன அப்படின்னா ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி புவர் பீப்புளை வந்து சூஸ் பண்ணி ஓகே அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் வேஜ்டு எம்ப்ளாய்மெண்ட்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் கிரியேஷன் இது எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்து அவங்களுடைய ஒரு வருட இன்கம்மை ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ லேக்ஸாக உயர்த்தி காட்ட போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணும் ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ லேக்ஸ் போகிற அந்த ஃபேமிலி அப்படியே டெவலப் ஆகிடும் இல்லையா ஸோ தேட்ஸ் இட் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஓவர் ஆல் ரிவ்யூ இப்போ உங்கள் ஸ்க்ரீன்ஸ் முன்னாடி வந்திருக்கும் நிறைய கிராஸ் கொஷின்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சேல்விகோ எஸ் ஹீகம் லெட் ஸ்டார்ட் டுடேஸ் கிராஸ் கொஷின்ஸ் இப்போ ஒரு சில கிராஸ் கொஷின் உங்களுக்கு கேட்கப்படும் அழகாக நீங்கள் ஆன்சர் செய்யுங்க அறிவுட் போலாமா சூப்பரே லெட் ஸ்டார்ட் முதல் கேள்வி ஃபிகி பிசிஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே இங்கே வரான் இது ஒன் ஃபிஃப்டி இல்லை வெறும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஓ டோட்டலாக அவங்க சொல்லியிருக்காங்க சரி எனிவே இப்போது இந்த ஃபின்டெக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிக்கியும் பிசிஜி சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் கம்பெனி அது உருவாகும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃபின்டெக் கம்பெனியோட பேரை இந்த கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஆ இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபின்டெக் கம்பெனிஸ் நெக்ஸ்ட்டு இத்ரா டிவாஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமாக சேர்மனாகவே இருக்கார் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சரி இந்த ஃபின்டெக் கம்பெனிஸில் இன்னொரு கிராஸ் கொஸ்டின் கேட்கலான்னு தோணுச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபாரின் கிட்டே அவைலபிளாக இருக்குது ஓகே வெரி குட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸில் இருபது சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் கிடச்சிது தமிழுக்கு யார் வாங்கினால் அவங்க பெயர் என்ன அவங்க எழுதின புக்கின் பேர் என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இஸ்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசில் ராக்கெட் விட்டுருக்காங்க அதில் ஆர்ஹெச் ஃபைவ் சிக்ஸ்டின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அதர் டூ வேரியேஷன்ஸ் ஆல்சோ தேர் இன்னும் ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்குது அந்த ரெண்டு வேரியேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் ஆகுது லீஸ் நம்முடைய நேஷனல் அஃபேர்ஸ் ஜல்சக்தி மினிஷன் என்ன பண்ணுறாருன்னா அந்த வாட்டர் குவாலிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வராரு அது ஃபுல் ஃபார்ம் ஒன்று நான் லைவில் சொன்னேன் இப்போ தான் இப்போ தான் சொன்னேன் ஒரு ஃபுல் ஃபார்ம் ஒன்று சொன்னேன் டபிள்யூ க்யூ டேஷ் டேஷ் எஸ் அப்படின்னு முடியும் அந்த டேஷ் டேஷ் என்னென்னா போடுறத சொல்லி ஃபுல்லாக சொல்லுங்கள் ஓகே சரி நெக்ஸ்ட் கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க வெரி குட் வெரி குட் அதுக்கு மேலே அதில் கேட்கற கொண்டு வரல நரேந்திர மோடி ஃபோர்த் குளோபல் விர்ச்சுவல் சமிட் வந்து அவர் தான் லான்ச் பண்ணி வைக்கிறார் வந்து ஹரியானாவில் முக்கிய முக்கியமந்தர் அண்டோதியா உத்தன் நபியர்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கீமில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் லைனர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்ததாக ரொம் ரொம்பன் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இ சுவிதா அப்படின்ற ஒரு ஸ்கீம் அதாவது உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் ஒரு ஆப்லேயே பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ப்ளம்பர் வேணுமா ஒரு மெக்கானிக் வேணுமா நீங்கள் அந்த ஃபோன் முடிச்சு வந்துடுவாங்க ஓகே வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஏஹேன் இன்னொன்று இருக்குமே இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வெரி குட் வெரி குட் தட்ஸ் இட் இன்னைக்கான பிட்ஸ் மட்டும் பார்த்துட்டு லைவை நிறைய செய்வோம் இன்றைக்கான பிட்ஸ் அஸ்ஸாம் வெரி குட் இங்கே பாருங்கள் நிறைய க்ளூ சொல்லி கொடுத்துருக்கேன் செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் வீடியோ மறக்காமல் பாருங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் அப்படிலாம் தான் இந்த செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸுமே மண்டையில் அப்படியே நிற்கும் லட்டு போல் அது எடுத்துருப்போம் செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல படத்தில் ரஜினி தோல் மேலே போடுவார்ல அதனால தான் இது தோலில் இருக்கிறன்னாட்டி தான் அருணாச்சல் பிரதேஷ் அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் நாகாலாண்ட் மணிப்பூர் இதெல்லாம் இருக்குல்ல தயவு செஞ்சு தயவு செஞ்சு இதை எல்லாம் செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் ஓகே சரி இங்கே பாருங்கள் இந்த ஒரு சைட்டில் இருக்குது அதை விட்டுட்டான் பாருங்கள் அந்த சோனாவால் ஜெகதீஷ் முகி திஸ் போர் மனாஸ் மனாசி லோகா வைல்ட் லைஃப் சேங்க்சுரி சரசிலா வைல்ட் லைஃப் சேங்க்சுரி ஓகே சரி கேபிட்டல் ரிபப்ளிக் ஆஃப் கியூபா ஹவானா அப்படின்றது தான் கேனல் அப்படின்றது பிரெசிடண்ட் அண்ட் பெசோ இஸ் தி கரன்சி மிடல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அது ஒரு பட் சிங் இருக்குது மிடல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எம் ஹைட்ராபாத்லிசி அப்படின்னு ஹைதராபாத் தெலங்கானா ஃபவுண்ட் இந்த இயர் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆனால் ஆல்சோ வந்து சுமித் டெப் அப்படின்றது தான் அண்ட் எம்டி அண்ட் ஜல் சக்தி மினிஸ்டர் இன்னைக்கு தானே பார்த்தோம் ஜ கஜேந்திர சிங் சேக்பத் ஜோத்பூர் ராஜஸ்தான் Thank you so much guys for the wonderful session and marakama as i mentioned indreyode nammude banking awareness offers kindly please go for it link description ke, live ode, uta bundle PDF ஒரு மெனுக்குள்ளேயும் இருக்கு இருக்குது ஓகே யூ ஸோ மச் கைஸ் டாட்டா பா பாய் சி மறக்காமல் பேங்கிங் அவர் யூஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் சேனலில் பார்த்துக்கோங்க இந்த யூடியூப் சத்தம் நான் கைலி டூ சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் நல்லா இருந்துச்சு ஓகே நல்லா இருந்தான்னு சொல்லித்தரேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எதாவது லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விடுங்க யூ ஸோ மச் கைஸ் டாட்டா ஹாவ் அ கிரேட் டே இதே எனர்ஜியோட ஃபுல் டே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே பாய்